சூடானில் பழங்குடியின மக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சூடானில் நீண்டகாலமாக செயல்பட்டு வந்த ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் அமைதிப்படை தனது திட்டத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய இரண்டு வாரங்களில் டார்ஃபர் பகுதியில் இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த வன்முறை சம்பவத்தின் போது ஏராளமான கட்டடங்களும் வீடுகளும் சேதமாக்கப்பட்டுள்ளன தாக்குதல் சம்பவம் நடந்த மேற்கு டார்ஃபர் பகுதியில் உயர்மட்ட பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆப்டலா ஹாம்டாக் தெரிவித்துள்ளார் அமைதிப்படையை திரும்பப் பெற்றது வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கலவரம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் எட்டாயிரம் வீரர்களுடன் கூடிய ஐநா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றிய அமைதிப்படை கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதியுடன் தனது பாதுகாப்பு பணியை முடித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது